ஹலோ விவாஸ், இசைஞானி இளையராஜாவுக்கு 2 பதவிகள். பிரதமர் மோடி அறிவிப்பு. குசியில் திமுக. வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். கலை, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்த படைப்பாளர்களுக்கு ராஜ்யசபாவில் நியமன எம்பி பதவி வழங்குவது மரபாக இருந்து வருகிறது. அதன்படி தடகள வீராங்கனை பிடி உஷா, தர்மசாலா கோவில் நிர்வாக அறங்காவலர் வீரேந்திர ஹெக்டே, இசைஞானி இளையராஜா ஆகியோர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இளையராஜா அவர்களின் இத்தனை ஆண்டுகால கலை சேவையை கௌரவிக்கும் விதமாக இந்த நியமன எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நியமனம் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பதவியேற்றுக்கொண்டனர். அன்றைய தினம் இளையராஜா அவர்கள் அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதால் பங்கேற்க முடியவில்லை. அதனால் நாளை ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்க உள்ளார். இதற்காக டெல்லி விமான நிலையம் சென்ற அவருக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இளையராஜா அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அவருக்கு மற்றொரு பதவியும் கொடுக்க டெல்லி தலைமை முடிவு செய்துள்ளதாகவும், அதன்படி அவரை தமிழக ஆளுநராக அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஆளுநர் ரவிக்கும் ஆளும் கட்சியான திமுகவிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருவதால் தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு நிறைந்த இளையராஜா அவர்களை தமிழக ஆளுநராக நியமித்தால் தாங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என பாஜக திட்டம் போடுவதாகவும் சொல்லப்படுது. இதையறிந்த திமுகவினர் உற்சாகத்தில் இருந்து வருகின்றனர். ஏன்னா இளையராஜாவை ஆளுநராக நியமித்தாலும் முதல்வர் ஸ்டாலினை மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இது கிட்டத்தட்ட பாஜகவை விட திமுகவுக்குத்தான் சாதகமாக அமைந்துள்ளதாகவே அரசியல் வட்டாரங்களிலும் தகவல் வெளியாகி உள்ளது. Thanks for watching.